கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ஒரே வார்த்தை அந்த வார்த்தை அடிக்கோடு இடுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏலியினுடைய குடும்பத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஏழையினுடைய குடும்பத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லே லூயா நல்லா சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க ஹலே இந்த பக்கம் சத்தம் வரலையே ஹலே பிரிமானவர்களே நீங்கள் இதில் எந்த வார்த்தையை அடிக்கோடுறீங்களோ இல்லையோ இந்த ஒரு முக்கியமான வரியை நீங்கள் கண்டிப்பாக அடி கோட்டிகிட்டே ஆகணும் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் அல்லோயா பிரிமானவர்களே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க வேண்டுமானால் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நம்ம ஒரு காரியம் இங்கே வேதம் சொல்லுது கர்த்தரை கணம் இருக்க வேண்டும் ஹலே லூயா நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவீங்க அப்படின்னா கர்த்தர் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அன்று சொல்கிறாரு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஹலே லூயா நல்ல சத்தமாக சொல்லுங்க ஹலே லூயா இப்போ பிரியமானவர்களே தேவனை கணம் பண்ணுகிற இருதயம் தேவனை கணம் பண்ணுகிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா தேவன் நம்மை கணம் பண்ணுகிறார் சரி கவனிங்க இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவனை கணம் பண்ண அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தின் காரியங்களையும் உலகத்தின் மனி மனிதர்களையும் கணம் பண்ணுவதற்கு முந்தி கொள்ளுகிறோம் உலக மனிதர்களை கணம் பண்ணுவதற்கு முந்தி கொள்ளுகிறோம் உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனித மனிதன் சாதாரண ஒரு மனிதனை நம்ம என்ன பண்ணுறோம் உலகத்தில் கனப்படுவதற்கான கனப்படுத்துவதற்கான காரியங்களை செய்கிறோம் ஆனால் தேவனுக்கு கணம் செலுத்துவதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணோம்னா முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு கட்சி தலைவர் வராரு இல்லை சாதாரண ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் வராரு அப்படின்னா ஒரு பெருசாக ஒன்றும் சாதிச்சிருக்க மாட்டார் மக்கள் மக்களுக்கு மக்களுக்காக என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு ஒன்றுமே இருக்காது அண்ணா சாதாரண ஒரு ஆளாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க வந்த உடனே காரை நிறுத்தி பட்டாசு வெடிக்கிறதுனாவோ அரை கிலோமீட்டருக்கு இழுத்து வைப்பானுங்க பட்டாசு அரை கிலோமீட்டருக்கு பட்டாசு வைக்கிறது என்னாவோ மாலை போடுறது என்னாவோ ஆ தான் எல்லாம் என்னென்னவோ பண்ணுவாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க ஒரு இடத்துல அப்படி தான் பார்த்தேன் பாருங்கள் ஆ ஒரு தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி பந்தல் வச்சுருக்காங்க என்ன என்ன பந்தல் சொல்லுங்கள் தண்ணி பந்தல் அந்த தண்ணி பந்தலை திறக்கிறதுக்கு பண்ணானுங்க பாருங்கள் கூத்து வெ விட ஒன்றுமே இல்லை நான் என்ன தானே நடக்குது இவ்வளோ கூட்டம் பேனரு ஆர்ப்பாட்டம் ஒரே கோலாகலமாக இருந்தது அந்த இடமே எத்தனை இனோவா காரு எத்தனை அடா பாவீங்களா நான் நான் நினச்சேன் நான் ஒரு பானை ஐம்பது ரூபா பானையில் ஐம்பது ரூபா பானையில் ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது அது ஒரு பத்து சொம்பு தண்ணி ஐம்பது ரூபா பானை ஒரு ஐநூறுவாய்க்கு கொட்டா இதுக்கு எவ்வளோ பல ஆயிரத்துக்கு மாலை பூவு பெட்ரோலு இனோவா காரு பல வண்டி நிற்கிது நான் நினச்சிக்கிட்டேன் நான் அதான் யாரோ என் கூட இருந்தாங்க யாருன்னு சொல்லலை சொல்லிகிட்டே போகணும் பாரு ஒரு பானையில் தண்ணியை வைக்கிறதுக்கு கூடவே ஒரு ஃபோட்டோவை வச்சு பிரம்மாண்டமாக இதெல்லாம் பண்ணுறானுங்க ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க சத்தமே இல்லாமல் எவ்வளோ உதவிங்களை இருக்கோம் நல்லா சொல்லுங்க இல்லை லோய்யா எவ்வளோ உதவிங்கள சத்தமே இல்லாமல் எவ்வளோ ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணுறோம் உதவி செய்கிறோம் சமூக காரியங்கள்லாம் செய்கிறோம் ஒரு பானை தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி இவங்க அந்த இடத்துல ஒரு மனிதனை வர வளர்ச்சி மிக கனப்பு என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா கொஞ்சம் நேரம் நான் வண்டி நிறுத்திட்டு பார்த்துட்டு தான் போனேன் என்ன தான் பண்ணுறானுங்க இவனுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஆனால் நீங்கள் 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 யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக அதில் கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க இன்றைக்கி கிறிஸ்தவங்களும் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறாங்க கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்களில் போய் ஈடுபட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன அதாவது மனிதர்களுக்கு கனம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு பிரிமானவர்களே வசனம் சொல்லுது நாம் மனிதனை கனப்படுத்த பெரியவங்களை கனப்படுத்தணும் பெற்றோரை கனப்படுத்தணும் அது வேறு சப்ஜெக்ட் நான் பேசுறது வேறு கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்ல இல்லைவையா இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தை இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல வாழ்நாள் முழுசுமே நமக்கு தெரியணும் கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை கனம் பண்ணுவார் நல்லா அமைன்னு சொல்லுங்களேன் இந்த தாவிதை குறித்து நீங்கள் பார்ப்பு இந்த தாவித எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தானா வேதம் சொல்லுகிறது கர்த்தரே இந்த தாவிதை குறித்து சாட்சி கொடுத்தாரு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு வாங்க வேகமா அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேளுங்க வேகமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம் புதிய ஏற்பாக்கத்தில் பக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்று பின்பு அவர் ஷவுளை தள்ளி அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதை ஏற்படுத்தி ஈஷாயின் என் குமாரன் ஆகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் அலையலோயா இந்த தாவீது கர்த்தரை இருந்தான் இப்போ என்ன நான் அடுத்த அரை மணி நேரத்துக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னா தேவனை கணம் பண்ணுவது என்றால் என்ன வாட் இஸ் மீன் பை ஹானரிங் காட் தேவனை கணப்படுத்துவது என்றால் என்ன எப்படியெல்லாம் நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது இதுதான் இன்னைக்கு செய்தியில் அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வழியில் போகிறேன் ரைட்டுங்களா கவனிங்க பிரியமானவர்களே தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் தேவன் நம்மை கனப்படுத்துகிறார் வசனம் சொல்லுது எந்த மனுஷன் கர்த்தரை கனப்படுத்துகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறாரா கர்த்தரை கனப்படுத்துவது என்றால் என்ன முதல்ல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஏற்ற காரியங்களை நாம் செய்வது தான் கர்த்தரை கனப்படுத்துறது இல்லை கர்த்தரை கனப்படுத்துறது என்ன தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது தான் தேவனை கனப்படுத்துறது தேவனுக்கு பிரியமல்லாத எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் இட் மீன்ஸ் வி ஆர் காட் நம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது நம் தேவனை அதான் கத்த சொல்கிறாரு தாவிதின் குமாரனை இந்த இந்த தாவீத ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீத என் ஹயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் ஏன்னா இவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் என்ன பண்ணுவானா சொல்ல என்ன பண்ணுவான் எதெல்லாம் செய்வான் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கர்த்தருக்கு என் கூட ரிப்பீட் பண்ணுங்க கர்த்தருக்கு எல்லாம் செய்வான் இதுதான் உங்க சத்தமா கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்வான் இப்போ பெரியமானவர்களை கவனிங்க கர்த்தருக்கு சித்தமானவைகளை தேவனுக்கு பிரியமான காரியங்களை போது தான் நம் தேவனை கனப்படுத்துகிறோன்னு சொல்லி அர்த்தம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை நாம் செய்வோமானால் அது கர்த்தருக்கு கணத்தை உண்டு பண்ணாது கனவீனத்தை உண்டு பண்ணும் வேதத்தில் நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னா ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு என்னோடு கூட வாங்க இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை திருப்புங்க இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் வேகமாக வாங்க ஏசையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்றாங்க வசனம் சொல்லுது ஆனா அவங்க இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது எனக்கு பயப்படுகிற பயம் அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயில் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க கணம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய இருதயம் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் வாயில் கனம் பண்ணுறதுன்னா நான் கர்த்தருக்காக தான் வாழ்கிறேன் கர்த்தருக்காக தான் ஜீவிக்கிறேன் கர்த்தர் தான் என் மூச்சு கர்த்தர் தான் என் பேச்சு ஆண்டவர் தான் எல்லாமே ஆண்டவரே உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் ஜீவனை உமக்கு கொடுக்குறேன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆனால் இருதயம் செயல் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது கவனிக்கிறீங்களா நல்லா கவனிங்க வாயில் கத்திர மகிமைப்படுத்துகிறாங்க எதில் தங்கள் வாயினால் கத்திர மகிமைப்படுத்துகிறாங்க வாயில் வர நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு ஆவிக்குரியவர்கள் மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய செயல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது தேவனை விட்டு தூரமான தேவனுக்கு பிரியமில்லாத செயலாக நான் நிறைய பேர் கிறிஸ்து கிறிஸ்தவத்தில் பார்த்துருக்குறேன் நிறையா மனிதர்கள் நான் பார்த்துருக்குறேன் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா நெய் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க நெய் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களுடைய செயல்லாம் சுத்த அயோக்கியத்தனமாக இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு கனத்தை கொண்டு வர முடியாது பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்யும்போது தான் நம்ம கத்திரை கனப்படுத்துகிறோம் அல்ல இல்லையா ஏசையாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் இந்த பாவத்தை பண்ணாங்க இந்த தப்பை பண்ணாங்க வாயினால் கத்திர கனம் பண்ணுறாங்க செயல் கத்தருக்கு விரோதமாக இருக்குது இதே தப்பு தான் புதிய ஏற்பாட்டின் காலத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க வாசிங்க மற்ற ஐயோ பதினைஞ்சாவது அதிகாரம் மற்ற பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மத்திய பதினைந்து எட்டு புதிய ஏற்பாட்டுல பக்கம் இருபத்தி மூணு வேகமாக எடுத்து வாசிங்க இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அன்னைக்கு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏசையா காலத்துல யூதா என்ன தப்பு பண்ணானோ பாவம் பண்ணானோ அதே பாவத்தை தான் என்ன பண்ணான்னா அறுநூறு வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேயன் பண்ணான் சதுசே பண்ணான் வேத பாரகன் பண்ணான் யூத மத தலைவர்கள் பண்ணான் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் பண்ணானுங்க எது வாயினால் கனப்படுத்துறது செயலில் கர்த்தர மறுதளிக்கிறது இப்போ இது ஒரு பக்கம் இயேசையா காலத்தில் இந்த பாவத்தை பண்ணானுங்க இயேசு கிறிஸ்து காலத்தில் இந்த பாவத்தை பண்ணானுங்க அப்போ சாங்கி யோவானுடைய காலத்தில் கிட்டத்தட்ட கிபி ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒரு அறுபது வருஷம் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் யோவான் எழுதுறாரு அங்கேயும் வந்து பார்ப்போம் ஒன் யோவான் வாங்க வேகமாக திருப்புங்க ஒன் யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் எடுத்துட்டீங்களா ஆறாவது வருஷத்தை வாசிப்போம் அந்த வார்த்தை கவனிங்க அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம் ஆனால் இருளில் நடக்கிறோம் எப்படி சொல்றதுனா வாயில் சேர்றது வாயினால என்ன பண்ணுறோன்னா கத்துற மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் ஆனால் செயல் என்னவா இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருளில் நடக்கிறது நடக்கிறது எங்க இருட்டில் சொல்றது என்ன தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் நடக்கிறது எங்கே சொல்லுங்க வாய் இப்போ இங்க என்ன சொல்லுது இங்க என்ன சொல்லுது அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் சொல்லுது ஆனா கால் எங்க நடக்குது இருளில் நடக்குது கால் எங்க இருக்குது எங்க நடக்குது இருளில் நடக்குது இருள்னா என்னது பாவம் அங்க இருக்குது ஆனா வாய் என்ன சொல்லுது நாங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு ஏசையா காலத்தில் இந்த பாவத்தை பண்ணானுங்க இயேசு கிறிஸ்து காலத்தில் இந்த பாவத்தை பண்ணாங்க ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் அறுபது வருஷத்துக்கு அப்புறமும் அப்படி தான் இருந்தானுங்க ஒரு சிலர் இன்றைக்கும் நிறையா கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் பிரிமானவர்களே தேவனை கணம் பண்ணுவது என்றால் வெறும் நம்முடைய வாயில் நாவினால் நாம் சொல்லுவது புகழ்வது அல்ல நம்முடைய கிரியைகள் இல்லையிலையா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்பொழுது தான் நம் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நல்ல ஒரு அல்லையே சொல்லுங்களேன் தாவிது எல்லா காரியத்திலையும் தேவனை கனப்படுத்துனா தாவிது தேவனு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செஞ்சான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த தேவனுக்கு பிரியமானதா தேவனுக்கு பிரியமான நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த யோசுவா அப்படி தேவனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தான் இந்த யோசுவா யோசுவா போன இடத்துல எல்லாம் கர்த்தர் யோசுவாவுக்கு வெற்றி கொடுத்தாரு யோ மேன்மைப்படுத்தி வைத்தார் யோசோ அவனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெருகினது அலே லூயா நல்ல இல்லையா சொல்லுங்கள் ஹலே லூயா அப்போ கவனிங்க வாட் இஸ் மீன் பை ஹானரிங் காட் தேவனை கனப்படுத்துவது என்றால் என்ன தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது நான் சொல்கிறேன் பாருங்கள் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது என்று ஆவியான அவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரோ அவையிலெல்லாம் நீங்கள் விட்டு விலகிடுவீங்கன்னா நீங்கள் கத்தரை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நல்லா இல்லையா சொல்லுங்கள் என்ன வர மாட்டேங்குது நல்லா அழிலியா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி நல்லா கரங்களை கரத்து மேலே உயர்த்துங்க நல்லா ஆ உயர்த்துங்க நல்லா சொல்லுங்க ஹாலே லூவ்யா ஹலே லூயா ஆமாம் இப்போ கவனிங்க தேவனை கனப்படுத்துறதுன்னா என்னது கர்த்தருக்கு சொல்லுங்களேன் கர்த்தருக்கு ஆமாம் நான் கேட்பேன் நீங்க சொல்லணும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வது சரி ரெண்டாவது தேவனை நம்ம எப்படி கனப்படுத்த முடியும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் மூணு ஒன்பது பத்து வாசிக்க கேட்போம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அலையலவையா ரெண்டாவது கர்த்தரை கணம் பண்ணுவதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை நம்ம எப்படி கர்த்தரை கணம் பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் தேவனுக்கு ஒரு பங்கை நாம் கொடுக்கும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறோம் அந்த நாட்களில் இங்கே ஏன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும்னா அந்த நாட்களில் அன் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்டை மாற்று முறை தான் இல்லையா காயின்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான் எப்பா இந்த பிள்ளைங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கப்பா தயவு செஞ்சு உட்காருப்பா ஜோயல் உட்காருமா தண்ணி பிடிச்சிட்டு வந்து உட்காந்துக்குங்க தண்ணி பிடிச்சிக்கப்போ பின்னாடி போய் பிடிச்சிட்டு வந்து உட்காருங்க அமைதியாக உட்காரு இனியா எல்லாம் அமைதியாக உட்காருங்க அதனால் தான் ஒரு ஆளை வெளியே டேக் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க டேக் ஆஃப் பண்ணியாச்சு அவரை அவர் சத்தம் போடுறாருன்றதுக்காகவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அவருக்கு பின்னாடி ஒரே டிஸ்டர்ப் பண்ணின்னு இருந்தாருன்னு சொல்லிட்டு சரி ரைட் சரி கவனிங்க உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் என்ன பண்ணு கணம் பண்ணு அந்த நாட்களில் பொருட்கள் விளைச்சல்கள் ஆடு மாடு தோட்டம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாங்க வியாபாரம் பண்ணாங்க இவைகளை கர்த்தருக்கு நீங்கள் உங்களுடைய பொருட்களால் கத்தரை கனம் பண்ணுங்க ஏன்னா தேவன்தான் உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கிறார் தேவன் தான் உங்கள் மந்தையை பெருக செய்கிறார் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஸோ யூ ஹானர் காட் வித் யுவர் பிளெஸிங் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கு தேவனுக்கான பங்கை தேவனுக்கென்று கொடுத்து தேவனை கணம் பண்ணுங்கள் அப்படி என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஒரு அளவில் சொல்லுங்களேன் இந்த காலை வேலையில் தேவனை கணம் படுத்துவது என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களில் எல்லாவற்றையும் நம்மளே அனுபவிக்காமல் எல்லாவற்றையும் நமக்கு நாமே எடுத்து கொண்டு நம் சுய நல்ல வாதிகளாக இல்லாமல் நம்முடைய ஆசீர்வாதங்களில் ஒரு பங்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் எப்படி கனப்படுத்துகிறோம்னா தேவன்தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார் தேவன்தான் எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்தார் தேவன்தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நாம் அக்னாலேஜ் பண்ணும் வண்ணமாக அதை அறிந்து கொள்ளும் அதை அறிக்கையிடும் வண்ணமாக அவரை கனப்படுத்தும் வண்ணமாக நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நாம் தேவனை கனம் பயன்படுத்துகிறோம் இல்லையா சொல்லுங்களேன் மல்கியா தீர்க்க புத்தகத்துக்கு என்னோடு கூட வருவீர்களானால் இந்த மல்கியா காலத்தில் ஜனங்க பண்ண பாவமே அதுதான் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய காணிக்கைகளையும் தங்களுடைய தசம பாகங்களையும் தேவனுக்கு என்ன பண்ணலைன்னா கொண்டு வந்து படைக்கலை தேவனுக்கு என்ன பண்ணலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா படைக்கலை அதனால் கர்த்தர் சொல்கிறாரு ஒன்றாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் வாசிச்சு பாருங்கள் ஒன்றாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் பக்கம் ஆயிரத்தி நூற்றி நாலு பழைய ஏற்பாட்டில் பக்கம் ஆயிரத்தி நூல் நூற்றி நாலு மல்கியா ஒன்றாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் ஆனோர் கேட்குறாரு என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆச்சாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் இந்த ஆசாரியர்கள் ஜனங்களை வழி தப்பி நடக்க பண்ணாங்க இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரியர்களுக்கு கொண்டு வந்து தேவனுக்கு ஆசாரியர்களிடத்துல தேவனிட தேவனுக்கு படைக்கிற வழிகளில் ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணாங்க நான் அதை சொல்கிறேன் என்னன்ட்டு ஏழாவது வசனம் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உமது நாமத்தை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கத்தருடைய பந்தி என்னாமற் போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊமையானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லா பல்ல கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லா பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன் மேல் பிரியமாக இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பான் என்று உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் லூயா ஜனங்க தேவன் அசட்டை பண்ணாங்களா கணவீனம் பண்ணாங்களா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்களுடைய மந்தைகளில் இருக்கிற கொழுமையானதை இவங்க வச்சுக்கிறாங்க ஆச்சாரியன்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரியனுக்கும் ஒரு லஞ்சத்தை கொடுத்துட்றாங்க ஆசாரியன் என்ன பண்ணுறான் எனக்கு கொடுக்குறது நீ என்ன பண்ணுன்னா நல்ல ஆடாக கொடுத்துருப்பா என் வீட்டுக்கான பொறுத்த வாங்கிக்கிறான் ஆனால் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே செலுத்துறதுக்கு நசல் கொண்டது ஊனம் முற்றுறது கை உடஞ்சது கால் உடஞ்சது இப்படிப்பட்ட ஜீவராசிகளை கொண்டு வந்து அதை கர்த்தருக்கு கொடுத்துருப்பா நல்லது எனக்கு கொடுத்துரு ஆசாரியன் கேட்குறான் ஆசார் எனக்கு கொடுக்குறாங்க இன்னொரு எனக்கு கொடுத்துடல சரி நல்லதெல்லாம் நீ வச்சுக்கோ வேற எதுனா இருக்குதா அதோ கண்ணு ஒன்று ஒன்றுக்குது பாரு அதை கொண்டு வந்து கத்தர் வழிபடுத்தலை செலுத்திடு ஆண்டவர் கேட்குறாரு நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கப்பா உன் எனக்கு நல்ல ஆட்டை கொடுக்குறேன் உனக்கு நல்ல ஆட்டை வச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு கொடுக்கறது குருடு நசல் கொண்டது கை உடைஞ்சது கால் உடஞ்சது மொடமானதை கொண்டு வந்து எனக்கு பலியிடுகிறாயே என்னை கனவீனாக படுத்துகிற மாதிரி தானே அது என்னை கனவீனு தானே படுத்துறீங்க எனக்கு உடைய கனம் எங்கள் கர்த்தர் கேட்குறாரு அடுத்த மூணாவது அதிகாரத்தில் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம் பத்தாவது வருஷத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துலருந்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தர்சம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் பலன் உண்டாக செய்வேன் இப்ப பன்னெண்டாவது வசனம் முக்கியமான வசனம் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் சொல்லுங்க எல்லா ஜாதிகளும் அந்த வசனத்தை படிங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா ஜாதிகளும் பாக்கியவான்கள் என்பார்கள் சொல்கிறாரு எல்லா தேசத்து மக்களும் உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்க பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்கப்பா ஏன் பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா உன்னுடைய நிலத்துல விளைச்சல் பெருகி இருக்கிறது உன்னுடைய தேசத்துல மழை இருக்கிறது உன்னுடைய திராட்சை கொடியில பழமில்லாமல் போவதில்லை அவைகள் பழங்கள் காத்து காய்த்து பூத்து காய்த்து தொங்குகிறது அலையலோய்யா இந்த ஜனங்களை கருத்து ஆஸ்வதிச்சிருக்கிறாருப்பா தேவ ஆசீர்வாதம் இவர்கள் மீது இருக்கிறது அது கர்த்தர் சொல்கிறாரு அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நீ என்னை கனம் பண்ணு அலைய லோயா எதில் கனம் பண்ணு உன்னுடைய பொருளாலும் எல்லா விளைவின் நற்பலன்களாலும் என்ன பண்ண என்ன கனம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வருமானத்தில் ஆசீர்வாதத்தில் நாம் தேவனுக்கு ஒரு பாகத்தை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம் லோயா நல்லா அலையிலையா சொல்லுங்களேன் எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள் நீங்கள் காணிக்க போதெல்லாம் நீங்கள் தசமபாகம் பாகம் கொடுக்கும் போதெல்லாம் காணிக்க கவர் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கணும் என்னென்னா நான் கர்த்தரை கணம் பண்ணுறேன் இல்லை லோயா நான் கர்த்தரே சொல்லுங்க நான் கர்த்தரே கணம் பண்ணுறேன் ஆமாம் அதனால் கர்த்தரை கணம் பண்ணுற ரெண்டாவது கர்த்தரை கணம் பண்ணுறதுனா என்னென்னா நம்முடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்குறது தான் கர்த்தரை கணம் பண்ணுறது இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க நீங்கள்லாம் வளர்ந்து வேலைக்கு போவீங்க வேலையில் போய் ஜாயின் பண்ணுவீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் அல்லையிலோய்யா நல்லா இல்லையா சொல்லுங்கள் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கோங்க கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் மூன்றாவதாக யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வேகம் எடுத்து வாசிங்க பக்கம் நூத்தி நாற்பத்தி ஆறு புதிய ஏற்பாடு பன்னிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியன் செய்வானால் இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் முதல்ல கர்த்தர் கணம் பண்ணுறதுன்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறது ரெண்டாவது கர்த்தர் கணம் பண்ணுறதுன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுக்குறது மூன்றாவது கர்த்தரை கணப்படுத்துவதென்றால் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தரை கணம் பண்ணுகிறோம் அல்லையிலோயா நல்லா இல்லையா சொல்லுங்கள் ஆமாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்றால் என்ன நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சர்ச்சை கட்டி பிரசங்கம் பண்ணி இல்லை கூட்டம் நடத்தி ஏறி பேசுகிறது தான் அவங்க அப்படி கிடையாது சாதாரண ஒரு வேலை சின்ன ஒரு வேலையை நம்ம சபையில் செய்வோம் அப்படின்னா கூட அது ஊழியம்தான் உங்களால் இயன்ற ஒரு ஊழியத்தை என்று நீங்கள் செய்யும் பொழுது நான் சொல்லுவேன் கொடுக்கறது கூட ஒரு ஊழியம்தான் நம்ம எல்லாேருமே காமனாக கொடுப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப உற்சாகமாக இரு எல்லாத்துலேயுமே அவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதிகமான காரியங்களை செய்யணுன்னு முயற்சி எடுப்பாங்க அதிகமாகி கொடுத்து அதிகமாய் ஊழியத்தை தாங்கணும்னு முயற்சி எடுப்பாங்க வசனம் சொல்லுது அதுவே ஒரு ஊழியம்தான் எல்லாருமே ஜென்ரலாக கர்த்தருக்குன்னு காணிக்க கொடுக்குறது எல்லாராலையுமே முடியும் நீங்களும் கொடுக்குறீங்க நானும் கொடுக்குறேன் ஆனால் ஒரு சில குடும்பத்தாரெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை நம்ம இதுக்கு ரைஸ் பண்ணியே ஆகணும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியே ஆகணும் பில்டிங்க்கு ஃபண்ட் ரெடி ரைஸ் பண்ணியே ஆகணும் விபிஎஸ்க்கு காணிக்கை இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தீவிரமாக வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அவங்களால இயன்றதை அது ஒரு ஊழியம் இல்லை லூய்யா நான் சொல்லலை வேதம் சொல்லுது காணிக்கன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நான் இன்னொரு நாள் பேசுகிறேன் அவைகளெல்லாம் வச்சுருக்கேன் குறிப்புகளை இப்போ கவனிக்க பிரியமானோர்லே சரி மூன்றாவதாக நம்ம கர்த்தரை கனப்படுத்துவதற்கு நம்மால் இயன்ற ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யணும் நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலையை கர்த்தருக்காக நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறார் அலையலையா நல்ல ஒரு அலையா சொல்லுங்களேன் நம்ம ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்தில் தேவனுக்காக என்ன ஊழியம் செய்திருக்கிறோம் ஊழியம் செய்வதற்கு வந்த வாய்ப்புகளை நாம் அசட்டை பண்ணி விட்டுருக்கிறோமா இல்லை நம் கர்த்தருக்காக அந்த தாளந்துகளை பயன்படுத்தி இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க இந்த சபையில் தேவன் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சில ஊழியங்களையும் பொறுப்புகளையும் கொடுத்துருக்கலாம் அவைகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தேவன் ஒரு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அங்கே நீங்கள் ஊழியம் செஞ்சிங்களா நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஏசுவை குறித்து சொல்கிறதுக்கோ இல்லை ஊழியம் செய்கிறதுக்கோ கர்த்தர் ஒரு வாய்ப்பு குறித்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அங்கெல்லாம் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்களா இல்லை நீங்கள் ஊழியம் செய்ய தவறி தாண்டி போயிட்டீங்களா பிரிமானவர்களே இந்த காலை வேலையில் ஆவியானவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கென்று உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்க நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது ஒரு சின்ன ஊழியமாகும் சாதாரண காரியம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லதை நான் ஒருத்தவங்க கிட்டே சொன்னீங்கன்னா அதுவே ஊழியம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தேவன் உங்களை அற்புதமாக நடத்தின விதங்களை யாராவது மனம் திரும்பாதவங்க ஆறுதலுக்காக வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ரெண்டு நிமிஷம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருந்தது நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டு ஒரு விடுதலை கொடுத்தாரு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும் அது ஒரு ஊழியம் பெரிய ஊழியம் அது அல்லை லூயா சொல்லுங்கள் அந்த ஊழியம்தான் இன்றைக்கி இல்லை ஒன் டு ஒன் ஊழியம் வாங்க ஒன் டு ஒன் மினிஸ்ட்ரி இன்றைக்கி அந்த மினிஸ்ட்ரியே கிடையாது ஒரு காலத்துல ஒன் டு ஒன் மினிஸ்ட்ரி தான் வல்லமையான ஊழியம் இன்றைக்கும் அதுதான் வல்லமையான ஊழியம் ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியமே கிடையாது பிரிமானவர்களே நல்லா கவனிங்க உங்களால் இயன்ற ஊழியத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கணம் பண்ணுவார் அல்லையலையா அல்ல பழைய ஏற்பாட்டில் முரதை ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா ஜனங்களை காப்பாற்றுறது போய் பிரசங்கம் பண்ணுறதோ கிட்டார் தூக்கி போட்டுன்னு ஊர் ஊராக போய்ட்டு அது நடத்துகிறதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது அன்றைக்கி அவனுக்கு கொடுத்த ஊழியம் கர்த்தர் அவன் மேலே வச்ச அபிஷேகம் என்னென்னா யூத ஜனங்களை அழிவிலிருந்து எப்படி ஆகியும் தப்பு வைக்கணும் இதுதான் அவனுக்கு கொடுத்த ஊழியமே இதுக்காக அவன் எவ்வளோ அவமானங்களைப்பட்டான் ஆமான் கையில் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது நீங்கள் எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா முரதகாயை கத்தர் எல்லா மனிதர்கள் முன்னாடியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனம் நான் வாசி காட்டுறேன் பாருங்கள் மன்னிக்கணும் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் யூதனாகிய முரதேகாய் ராஜாவாகிய அகஸ்வருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் திரளான சகோதரர் திரளான சகோதரருக்கு பெரியவனுமாயிருந்தான் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தான் அல்லியா சொல்லுங்கள் நல்லா சத்தமாக சொல்லுங்கள் அலையலோயா இடத்துல பார்க்குறோம் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முரதேகாயனுடைய தலையை உயர்த்தி வைத்தார் அமீன் சொல்லுங்களேன் நல்லா சத்தமாக சொல்லுங்களேன் அமேன் அண்ணா இந்த முரதகாயினுடைய பேரை கெடுக்கிறதுக்கும் இந்த முரதைகாயை அழிப்பதுக்கும் முர முரதைகாயை கொள்றதுக்கும் எவ்வளோ காரியங்களில் இந்த ஆமான் ஈடுபட்டான் ஆனாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் முரதைகாயனுடைய தலையை உயர்த்தி வச்சார் லெலையா சொல்லுங்கள் நல்லா லெலியா சொல்லுங்களேன் கர்த்தர் என்ன பண்ணார் முரதகாயினுடைய தலையை உயர்த்தி வச்சார் வசனம் சொல்லுது அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்குள்ளும் யூதருக்குள்ளே அவன் பெரியவனாக இருந்தான் அமீன் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் பெரியவனாய் பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுவது இந்த காலை வேலையில் பெரியமானோரில் தேவன் உங்களுக்கென்று ஒரு ஊழியம் கொடுத்துருப்பார் எங்ககிட்ட மட்டும்தான் ஊழியம் கொடுத்துருக்காருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பார் வாட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி இன் திஸ் மினிஸ்ட்ரி இந்த ஊழியத்தில் உங்களுடைய ஊழியம் என்ன சபையில் உங்களுடைய ஊழியம் என்ன அதை அசட்ட பண்ணிவிட்டு போகிறீங்களா நீங்கள் கர்த்தரை கன அர்த்தம் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியங்களை நிறைவேற்றுங்கள் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள் என்ற அர்த்தம் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் நல்லா அமையு சொல்லுங்கள் ஹலே லோயா சரி அடுத்ததாக கர்த்தர கணம் பண்ணுறதுன்னா வாசிங்க செப்பனியா மூன்றாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனம் செப்பனியா மூணு இருபது பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது அக்காலத்தில் உங்களை சேர்த்து உங்கள் கண்காண நான் உங்களை சிறை இருப்பை திருப்பும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலே சொல்லுங்களேன் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலே லூயா ஆண்டவர் ஆண்டோர் சொல்றாரு உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் எப்போ நான் உங்களை திருப்பிக் கொள்ளும் பொழுது வசமாக சொல்லுது அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா சிறையிருப்பில் இருக்கிறாங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ஏன் இந்த அடிமைத்தனம்னா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால தேவனுக்கு விரோதமாய் தேவன் அல்லாத காரியங்களை எல்லாம் தெய்வமாக வணங்கினதுனால தேவன் இவர்களை பாபிலோனின் சிறை சிறையிருப்புக்கு அனுப்பிட்டாரு எழுபது வருஷம் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறான் சிறையிருப்பில் இருக்கிறான் ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா சிறை இருப்பிலேருந்து விடுவிச்சு கூப்பிட்டு வருவேன் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் சொல்லுங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மேன்மைப்படுத்துவேன் சிறை இருப்பிலேருந்து நீ வரணும் சிறை இருப்பிலேருந்து வரணும் அப்படின்னா அங்கே என்ன நடக்கணும்னா நீ மனம் திரும்பணும் ஒன்பதாவது வசனம் வாசி பாருங்கள் அதே அதிகாரத்தில் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷைகளை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் பதிமூணாவது வசனம் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் தங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் வசனம் சொல்லுது இந்த ஜனங்க பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மனம் திரும்புறாங்க அவங்க வாயில் பொய் இருக்காது அசுத்த உதடு இருக்காது வஞ்சகமான உதடு இருக்காது காரணம் என்னன்னா மனம் திரும்புறாங்க நீ மனம் திரும்புறதுனால உனக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை நான் கொடுக்கறதுனால நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் போகிறேன் என்று கர்த்தர் யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நல்லா நீங்கள் தேவனை கணம் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான்காவதாக நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனை கணம் பண்ணுகிறோம் லேலுவியா நம்ம மனம் திரும்பும்போது என்ன பண்ணுறோம் தேவனை கணம் பண்ணுறோம் இல்லை நம்ம மனம் திரும்பாம சில காரியங்களில் நாம் விதண்டாவாதமாய் பிடிவாதமாய் நம்முடைய ஹதயத்தை கடினப்படுத்தும் பொழுது நம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம் ஆண்டு சொல்கிறாரு இந்த ஜனங்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றப் போகிறேன் ஏன்னா அவங்கள நான் புதுசாக மாத்துறேன் அவங்க மனம் திரும்புகிறாங்க எழுபது வருஷம் சிறை இருப்பில் அவங்க பண்ண பாவத்துக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க இப்போ அவங்க மனம் திரும்புகிறாங்க ஏகோவா தேவனிடத்தில் அண்டி சேர்றாங்க தேவனை அவர்கள் முழு இதயத்தோடு பின்பற்றுகிறார்கள் பின்பற்ற அர்ப்பணிக்கிறாங்க அதனால நான் இவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற பண்ண போகிறேன் அலே லூயா நம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய மனதை தேவன் பக்கமாய் திருப்பும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் நல்ல ஒரு அல்ல சொல்லுங்களேன் பிரியமானவர்களே பழைய உலக வாழ்க்கையிலிருந்து நம்ம மனம் திரும்புறது மனம் திரும்பிட்டோம் பழைய உலக வாழ்க்கையிலிருந்து பழைய ஆராதனையிலேருந்து பழைய தேவன் அல்லாத காரியங்களில் வணங்கிட்டு இருந்த தான் நம்ம மனம் திரும்பிட்டோம் ஜீவனில் தேவனை வணங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்புகிறோமா அப்படி மனம் திரும்பும்போது தான் நம்ம கத்துற கனம் பண்ணுறோம் லோயா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சின்ன சின்ன காரியம் தேவனுக்கு விரோதமான காரியம் அது எல்லாம் நமக்குள்ளே இருக்குன்னா நம்முடைய மனதை அதை விட்டு திருப்பி தேவனுக்கு நேராகி பொழுது தான் என்ன பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நம் தேவனை கனப்படுத்துகிறோம் அலே லூயா சொல்லுங்கள் எல்லாம் சத்தமாக அலில்லையா சொல்லுங்கள் அலே ஆமாம் அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்தபோது அவன் சொன்னான் ஆண்டவை தகப்பனே உமக்கு ரோதமாகவும் பறத்துக்கு நான் பாவம் செஞ்சேன் உம்முடைய மகன் என்று சொல்லிக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு கூட நான் பார்த்துரவான் அல்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா தகப்பனை கணம் பண்ணும் விதம் அதுதான் தகப்பனை கணம் பண்ணும் விதம் தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன் என்னை மன்னிங்க அப்படின்னும் போது தான் நம்ம கத்துற கணம் பண்ணுறோம் புரியுதா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவனை கணவீனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் நம்ம மனம் திரும்பாமல் அதே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம் கத்தரை கணம் பண்ணல நம் கர்த்தரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே முதல்ல கத்தரை கணம் பண்ணுறதுன்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது ரெண்டாவது கத்தரை கணம் படுத்துறதுன்னா நம்முடைய ஆசீர்வாதங்களில் ஒரு பங்கை கத்தருக்கு கொடுக்கறது மூன்றாவது கர்த்தரை கணம் பண்ணுவது என்றால் அவருக்கு ஊழியம் செய்வது நாலாவது கர்த்தரை கணம் பண்ணுவது என்றால் வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது நம் மனம் திரும்புவது கர்த்தரை கணம் பண்ணுகிறோம் ஐந்தாவது கர்த்தரை கணம் என்றால் என்னவென்றால் வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பத்தாவது அதிகாரத்தின் முதல் வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தாவது அதிகாரத்தின் முதல் வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்து ஒன்று வேகமாக எடுத்து வாசிங் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக என்ன பண்ணுறான்னா பொண்ணு வெள்ளி பல விதமான கிஃப்டோடு வரா வசனம் சொல்லுது கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சாலமனுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாயிருந்தது எதனால் அந்த புகழ்ச்சி உண்டாயிருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவன் சாலமனுக்கு கொடுத்திருந்த ஞானத்தின் நிமித்தம் நீங்கள் வாசி பார்ப்பீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிப்பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனம் அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் வானாக இருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி இருந்தது எதனால் தாவீதுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்தினதுனால ஹலே லோயா நல்லா சொல்லுங்க ஹலே லோயா கர்த்தர் கொடுத்த ஞானத்தை சாலமன் பயன்படுத்தினதுனால சாலமனுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்தார் அலையலையா சொல்லுங்க நல்லா இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புகழ்ச்சியை உண்டாக்குறாரு அதுதான் தேவனுக்கு கனத்தை கொண்டு வருது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்தையும் கிருபையும் தேவன் எனக்கு கொடுத்துருக்குற வரங்களையும் நான் பயன்படுத்தும் போது தான் தேவனை கனப்படுத்துகிறேன்னு அர்த்தம் அவர் கொடுத்ததை நான் பயன்படுத்தாமல் எனக்குள்ளேயே நான் வச்சுப்பேன் அப்படின்னா நான் தேவனை கனம் பண்ணல தேவனை கனவீனம் பண்ணுகிறேன் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன திறமைகளை கொடுத்துருக்கிறாரு அந்த திறமைகளை நீங்கள் கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறீர்களா இல்லை உலகத்துக்கென்று க பயன்படுத்துகிறீங்களா தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற திறமை என்ன தம்பி அருமையான தேவ ஜனமே இந்த காலை வேலையில் இந்த சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்கிறேன் கேட்குறேன் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமை என்ன வாட் இஸ் த டேலண்ட் காட் ஹாஸ் கிஃப்டட் யூ கிவன் யூ தேவன் உங்களுக்கு பரிசாய் கொடுத்துருக்கிற திறமைகள் என்ன கிருவைகள் என்ன தாழ்ந்துகள் என்ன அதை நீ கர்த்தருக்கு பயன்படுத்துறியா இல்லை இந்த உலகத்துக்கு பயன்படுத்துகிறியா கர்த்தருக்கு நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் தேவனை கனம் பண்ணுறோன்னு அர்த்தம் யாரை கணம் பண்ணுறோம் தேவன கணம் பண்ணுறோம் ஆனால் கர்த்தருக்கு பயன்படுத்தாமல் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற திறமையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் உலகத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா பயன்படுத்தி கொண்டிருப்போமானால் நீ தேவன கனவீனம் பண்ணுறேன் நீ தேவன கணம் பண்ணல தேவன கணவீனம் பண்ணுறேன் யுவர் டிஸ்ஆனரிங் காட் பை மிஸ்யூசிங் யுவர் டேலண்ட் தேவன் கொடுத்த திறமையை தேவனுக்காக பயன்படுத்தாமல் தேவனை கனவீனப்படுத்துவோம் என்ற அர்த்தம் தே உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பிறருடைய நன்மைக்காக மூணு காரியத்துக்காக உங்கள் தாளந்து பயன்படுத்தணும் ஒன்று உங்கள் நன்மைக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிறருடைய நன்மைக்காக ஹலே லோயா புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலிலையா சொல்லுங்கள் ஹலே லோயா ஆமாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேவனை கனப்படுத்துகிறவங்களாக இருக்க மாட்டோம் தேவனை கனவீனம் பண்ணுறவங்களா இருப்போம் பிரிமானவர்களே தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளுக்கு ஒரு நாள் உன் இடத்துல கணக்கு கேட்பார் திடீர்னு வந்துட்டார் வந்துட்டு கேட்குறாரு அஞ்சு வாங்கினவன் தப்பான் ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த டேலண்ட்டை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன் பார் அஞ்சு கொடுத்தா நான் பார்த்து கொடுத்துட்றேன் ரெண்டு வாங்கினவனும் தப்பிச்சிட்டான் ரெண்டு கொடுத்தே நான் நாள் ஆக்கிட்டேன் ஒன்று வாங்கினவன் இருக்கான் பாத்தியா அவன் தான் பார்த்தீங்கன்னா மிஞ்சின நீதிமான் மிஞ்சின நீதிமான் நீதி சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள் மிஞ்சின நீதிமான் கர்த்தருக்கே போயிட்டு வசனத்தை காட்டுறவங்க இவங்கெல்லாம் யாருக்கிட்ட கர்த்தர்கிட்டே வசனத்தை காட்டுறவங்க அப்போது இங்கே இப்படி போட்டுக்குதே இப்படி போட்டுருக்குதே இப்படி போட்டுக்குதேன்ட்டு அந்த மாதிரி தான் அவன் பண்ணான் என்ன பண்ணான்னா தேவனிடத்துலேயே பார்த்து சொல்கிறான் நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் அறிவேன் அதனால தான் நான் வந்து நீ கொடுத்ததை அப்படியே வச்சுட்ருக்கேன் எதுன்னு வந்து கொடுக்குறேன் அவர் சொன்னார் இவனை என்ன பண்ணுங்கன்னா புறம்பான இருளில் தள்ளுங்கள் பிரிமானவர்களே இந்த காலை வேலையில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளையும் திறமைகளையும் தாழ்ந்துகளையும் நீ சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தும்போது தான் தேவனை கணம் பண்ணுகிறீர்கள் அமீன் சொல்லுங்களேன் இல்லை சொல்லுங்களேன் கடைசியாக தேவனை கணம் பண்ணுறதுன்னா இசைஐ ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு வாங்க இசை ஐம்பத்தி எட்டு பதிமூன்றாவது வசனம் அந்த வார்த்தையை அடி கூட்டுருங்க உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேச்சாமலும் ஓய்வு நாளே மகிழ் மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளையும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் நாள் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி குடியிருக்கும்பொழு குடியிருக்க பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பதிமூணு பதினாலு நீங்கள் கவனிங்க எல்லாரும் கவனிங்க என் பரிசுத்த நாளாகியே ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயா நாள் எப்படி என்னனுமா மகிமையாக எண்ணுவாய் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் ஏன்னா பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி அதாவது உன்னை உயர்த்தி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு இவருக்கு எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு காரியம் சொல்லியிருக்கிறேன் கடைசி ஆறாவது காரியம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவன் தேவனை ஆராதிக்க பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை இன்றைக்கும் ஓய்வு நாள்னா சனிக்கிழமை நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு நின்றுக்கிறாங்க ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அல்ல சனிக்கிழமை தான் செவன்த்து டே அட்வென்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் சபை அந்த சபை ஓய்வு நாள் ஆராதனை சபை அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆராதனை நடத்துவாங்க ஏன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அவனுக்கு கூட தெரியுது ஆனால் பியூர் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிக்கிற நம்ம பெந்தேகோஸ்தாரங்களுக்கு தான் தெரியல என்னது ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் என்பது தான் கர்த்தருடைய நாள் என்று பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால தான் நம்ம ஆராதனை பண்ணுறோம் நல்லா சொல்லுங்கள் அலுவலியா சொல்லுங்கள் பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் சனிக்கிழமை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உயிர் தெழுந்த நாளில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறோம் ஆனால் இந்த நாளில் தான் ஆராதனை பண்ணுமான்னு கேட்டால் இன்றைக்கி தான் லீவு அதனால் இன்னைக்கு ஆராதனை பண்ணுறோம் அரபு நாடுகள்லாம் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் லீவு வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை பண்ணுவாங்க பிதா ஆண்டோ சொல்லமோ சொன்னார் என் பிதாவை எங்கும் ஆராதிக்கும் காலம் வரும் எப்போனா கத்தரை தொழுதுக்கலாம் இந்த நாள் அந்த நாள் தான் கிடையாது ஓய்வு நாள் சனிக்கிழமையும் தொழுதுக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஆராதிக்கலாம் இல்லை திங்கக்கிழமையும் கர்த்தரை ஆராதிக்கலாம் லாக்டவுன் போட்டப்போல்லாம் புதன்கிழமை தான் நம்மளே கத்தரை ஆராதித்தோம் வியாழக்கிழமை தான் கர்த்தரை ஆராதித்தோம் திங்கக்கிழமையிலையும் கத்தரை ஆராதித்தோம் அப்போல்லாம் எங்கே போச்சு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருந்தது ஆனால் சமூக நலன் கருதி நம்முடைய நலன் கருதி மக்கள் நலன் கருதி நம்ம என்ன பண்ணோம் ஆராதனையை மாற்றி நடத்தணும் நம்மளில் எல்லா சபைகளும் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டாங்க கவனிங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் விசேஷமான நாள் என்று ஒன்று கிடையவே கிடையாது ஏழு நாளும் விசேஷமான நாள் தான் அல்ல லோய்யா அதில் கர்த்தருடைய நாள் அப்படின்னும்போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கர்த்தர் உயிர் தெரிந்ததுனால இந்த நாளை தெரிந்தெடுத்து புதிய ஏற்பாட்டு சபை என்ன பண்ணுச்சுன்னா அப்போ சொல்லனுடைய நாட்களில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்தாங்க அந்த வழியை காலகாலமாக என்ன பண்ணுறோன்னா நம்ம பின்பற்றிகிட்டு இருக்கோம் ஒரு அழில சொல்லுங்களேன் சரி ரைட் கர்த்தர் நல்லவர் சரி இதில் இருந்து ஒரு பாடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாளில் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா தங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சு தங்கள் சொந்த பேச்சை பேசி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணினார்கள் கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணாங்க கர்த்தர் சொல்கிறாரு நீ என்ன பண்ணணுன்னா இந்த நாளில் கர்த்தருடைய நாளில் பல ஏற்பாட்டில் ஓய்வு நாளில் சொல்கிறார் இன்றைக்கி நமக்கு அப்ளிகேஷன் அது எப்படின்னா கர்த்தருடைய நாளில் நம்ம தேவனுக்கு கொடுக்குற அந்த நேரத்தில் நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் நமக்கு இருதயம் என்னெல்லாம் செய்ய தூண்டுதோ அதையெல்லாம் செய்யாமல் இந்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் வசனம் சொல்லுது கத்தர் சொல்கிறாரு உன்னை மனமகிழ்ச்சியாக இருக்க பண்ணி பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கூடி இருக்க பண்ணுவேன் உயர்த்துவேன் அமையன் வரல பாருங்கள் ஏன்னா எல்லாம் நம்ம எல்லாருமே இந்த பிரமாணத்தை மீறுறோம் அதனால் அமீன் வரல இந்த பிரமாணத்தை மீறாத ஒரே ஆளுங்க யாருன்னா பாஸ்டர் மட்டும்தான் எல்லா சபையிலுமே ஊழியக்காரன் மட்டும்தான் இந்த ஊழியக்காரரை சுற்றி ஊழியத்தில் இருக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த விசுவாசிகள் செவன்டி பர்சன்ட் செவன்ட்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிலீவர் பண்ணுற ஒரு காரியம் இதுதான் பிரிமானவர்களே இந்த காலை வேலையில் நல்லா கவனிங்க கத்தரை கனம் பண்ணுவது என்றால் என்ன தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யும் போது நம்ம கத்தரை கனம் பண்ணுறோம் நம்முடைய பா வருமானத்தில் நம்முடைய ஆஸ்வாத்த ஒரு பகுதியை கத்தருக்கு கொடுக்கும்போது கத்தரை கனம் பண்ணுறோம் கர்த்தருக்கு ஊழியர் செய்யும்போது கர்த்தரை கனம் பண்ணுறோம் மனம் திரும்பும்போது கர்த்தரை கனம் பண்ணுறோம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளையும் தாழ்ந்துகளையும் வரங்களையும் சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது கர்த்தரை கனம் பண்ணுறோம் கடைசியாக கர்த்தரை கணம் பண்ணுவதென்றால் கர்த்தருக்கென்று நாம் வைத்திருக்கிற அந்த நாளில் கர்த்தருக்கென்று நாம் வைத்திருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு சுயமானதை நமக்கு சுயமானதை நாம் செய்யாமல் நாடாமல் கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து அந்த நேரத்தில் தேவனை ஆராதிச்சு தேவனுடைய சத்தியத்தை கேட்டு ஜெபத்தில் சத்தியத்தில் வளரது தான் கர்த்தரை கனம் பண்றது லை லோய்யா நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்க பெரியமானவரலே இஃப் யூ வாண்ட் டு ஹோனர் காட் தேவனை நீங்கள் கனம் பண்ண வேண்டுமானால் வசனம் சொல்லுது நீங்கள் கர்த்தருடைய நாளை மகிமையான நாளாக எண்ணி கர்த்தருக்குரிய நேரத்தை மகிமையான நேரமாக எண்ணணும் நீங்கள் உங்களுக்கு புரியுமா புரியாதா நீங்கள் எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய எண்ணமும் வாஞ்சியும் அதுதான் ஒரு ஒரு ஆராதனை வரும்போது ஒரு தேவ செய்தி நேரம் வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு இடத்துல ஜபத்துக்காக கூடும்போது அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அதுதான் எங்களுக்கு மகிமை உள்ள நேரம் அதுதான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற நேரம் அதுதான் எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியின் நேரம் அது வந்து சாதாரணமாக பைபிளை பிரிக்கிறவங்களுக்கு தெரியாது வேதத்தோடு கூட ஒட்டி வேதத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய கத்தரோடு கூட ஐக்கியமாய் ஒப்புரவா நெருக்கமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியும் ஒருவேளை நாம் பேசுறதுல யாராவது இந்த 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 செய்தியை வீடியோவில் கேட்பாங்கன்னா பேசுவாங்க ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் கால் பண்ணாரு பாருங்க ரியாஸ் கையில் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் கால் பண்ணார் கோயம்புத்தூர்லேருந்து பேசினாராம் கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பாஸ்டர் உங்கள் மெசேஜ் நான் கேட்டேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் அப்போ அவர் சொன்னார் ஆசாப்பா மனாசே குறித்து ஒரு பிரசங்கம் பேசியிருந்தீங்க மனாசே மனாசே குறித்து பிரசங்கம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் நேர்த்தியாக இருந்தது நல்லா மெச்சூர்டான வார்த்தைங்க பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னாரு நான் சொன்னேன் அவ்வளோதானா அவ்வளோதானா இந்த வயசுலேயே பரவாயில்ல உங்களை பயன்படுத்துகிறார் ரொம்ப சந்தோஷம் கீப் இன் டச் நல்ல உறவில் எங்கள் கூட இருங்க நான் சொன்னேன் எங்கள் கூட நல்ல உறவில் இருங்க கத்திரவுங்களை ஆஸ்வதிப்பார் லே லூயா நான் எதுக்காக இந்த காரியங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எது மன மகிழ்ச்சின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கர்த்தருடைய நேரம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற நேரம்தான் கர்த்தரு கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற அந்த நேரத்தையும் அந்த நாளையும் அதை நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம கத்தரை கனப்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம் இன்னும் நம்ம அந்த காரியத்துக்குள்ளே வரல நிறையா நம்ம சப மக்கள் அதில் வரணும் நம்ம அது அதுக்கே அந்த அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடைய நம்ம மாறணும் நம்ம ரச்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகலாம் நம்ம ரசிக்கப்பட்டு பல காரியங்கள் நம்ம பேசலாம் பெரிய சத்தியங்கள்லாம் நம்ம பேசலாம் நாற்பது வருஷம் நான் விசுவாசி தெரியுமா முப்பது வருஷம் நான் விசுவாசி தெரியுமா வானத்துலேருந்து அக்கினி இறக்கிடுவோம் தெரியுமா எலியா மாதிரி பேசலாம் ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளையும் நேரத்தையும் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கல அப்படின்னா வி ஆர் டிஸ்ஹானரிங் காட் நம்ம கர்த்தர் கனவீனப்படுத்துகிறோம் பிரியமானவர்களை இந்த காலை வெளியில கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அமைன்னு சொல்லுங்களேன் நல்லா இல்லையா சொல்லுங்களேன் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஊழியக்காரர்கள் எங்களை பாருங்கள் எங்கள் உங்கள் வீதி வேறு என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க எங்களுக்கு எங்களுக்கும் மாற்றிக்க தெரியும் அப்படி ஆனால் நாங்கள் மாறுறதில்ல எங்களுக்கு எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தால் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஆனால் ஊழியம்னு வரும் போது அந்த நேரத்து எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு இடத்துல ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போகிறதுனால மாம்சீக ரீதியாக ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வர்றதுனால ஒரு பெட்ரோல் கன்வீனியன்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் சில இடத்துல ஆனாலும் பாஸ்டர் பிரதர் நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் வரணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அதுதான் திருப்தி சரி ஓகே எனக்கு தெரியும் நீ ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு ஆனாலும் எனக்கு திருப்தி என்னன்னா வந்து அந்த இடத்துல ஊழியம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சிட்டு போகணும் அல்ல லோயா அதுதான் 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 எங்களுடைய திருப்தி எங்களுடைய வாஞ்ச எங்களை நம்போது நான் எல் ஊழிய பொதுவாக ஊழியக்காரங்க சத்தியத்தில் நிற்கிற ஊழியக்காரர்களை குறித்து நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க கர்த்தருடைய நாளில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள் போது அது ஓய்வு நாள் இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள்லாம் கிடையாது நமக்கு இன்றைக்கி கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லிக்கலாமா பிரதர் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த எண்ணத்தில் சொல்லக்கூடாது புதிய கோணத்தில் சொல்லணும் ரைட் விஷயத்துக்கு வருவோம் கர்த்தருடைய நாளில் நமக்கு சுயமானதை நம்ம எண்ணாமல் நமக்கு சுயமானதை நம்ம சிந்திக்காமல் நமக்கு சுயமானதை நம்ம தேடாமல் நமக்கு சுயமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் கர்த்தருடைய நாளில் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் அலையலூயா வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன் பாருங்கள் கர்த்தருடைய நாளில் அந்த ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் நீங்கள் வந்து போயிட்டு விளையாடுறதுனாலையோ இல்லை அந்த மூணு மணி நேரம் நீங்கள் போய் மற்ற காரியங்களில் ஈடுபடுறதுனால என்ன வரப்போ எனக்கு ஒன்றும் புரியல ஜஸ்ட் த த்ரீ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு போச்சுன்னா கூட மிச்சம் பதினாறு மணி நேரம் இந்த பதினாறு மணி நேரத்தில் ஒரு நாலு மணி நேரத்தை விட்டுருங்களேன் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் காலைல ஒரு ரெண்டு மணி ஒரு அஞ்சு மணி நேரம் கூட விட்டுருங்களேன் பதினோரு மணி நேரத்தில் ஒரு மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிமூணு மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கழிச்சாச்சு கழிச்சாச்சு தேர்ட்டின் ஹவர்ஸை கழிச்சாச்சு உங்களுடைய தூக்கத்துக்காக சாப்பாட்டு நேரம் இந்த நேரம் அந்த நேரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு மணி நேரத்தை கழிச்சாச்சு இந்த பதினோரு மணி நேரத்தில் ஒரு மூணு மணி நேரம் நம்மளால் கர்த்தருக்கு கொடுக்க முடியாதா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஹலே லூயா ஹலே லூயா சொல்லுங்கள் அதுதான் அதுதான் நம்ம கத்தர் கனம் பண்ணுறது அதுதான் கருத்தர் கணம் பண்ணுறது கர்த்தர் ஏதாவது நம்முடைய எமர்ஜென்சியான எல்லாம் விட்டுடணும் ஏதாவது அவசரமான நேரம் அவசரம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே வசனம் என்ன போட்டிருக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல என்ன போட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நம்முடைய சொந்தமான காரியத்தை அதாவது இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி அதை பரிசுத்த நாள் என்று மகிமுள்ள நாள் என்று சொல்லி மகிமையாய் எண்ணுவாயானால் இந்த நாளை மகிமையாய் எண்ண வேண்டும் கர்த்தருடைய நேரத்தை மகிமையாய் எண்ண வேண்டும் இல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் நல்லா இல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் லேலுவியா அது மகிமையாய் எண்ணுங்க நான் முன்னாடி ஒரு வசனம் காமிச்சேன் இன்றைக்கி செய்தியே தாவிதை கர்த்தர் புகழ்ந்திருக்க பண்ணினார் ஏன் கர்த்தர் தாவிதை தாவிதனுடைய கீர்த்தியை பெருக பண்ணார் கர தாவிதை உயர்ச்சி வச்சார் மேன்மைப்படுத்தினார் ஏன்னா வசனம் சொல்லுது ஒன்று சாமுவேல் ரெண்டு முப்பது கத்தர் சொல்கிறார் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் அலே நல்லா சொல்லுங்கள் அலே இந்த ஒன்று சாமுவேல்லாம் சொல்லுங்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டு பாருங்கள் விபிஎஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு கடைசியில் முப்பது சத்தமாக சொல்லுங்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டு முப்பது நாங்கள் பாருங்கள் சத்தம் எப்சி வந்து எப்படி வருது ஒன்று சாமுவேல் ரெண்டு முப்பது என்னது ரெண்டு முப்பது சரி டூ தேர்ட்டி ரெண்டு முப்பது என்ன இருக்காங்க கத்தர் சொல்கிறாரு என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் நீங்கள் கத்தரை கனம் பண்ணுறது கற்றுக்கொள்ளுங்கள் கத்தரை உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் அமையன் வரல பாருங்கள் ஹலோ லோயா நல்லா சத்தமாக சொல்லுங்களேன் சத்தமாக தான் சொல்லுங்களேன் ஆமாம் தேவன் உங்களை கணம் பண்ணுவார் தேவன் உங்கள் கீர்த்தியை பெருக பண்ணுவார் புகழ்ச்சியை பெருக பண்ணுவார் உயர்ந்திருக்கப்படும்படி செய்வார் கர்த்தர் கணம் பண்ண கற்றுக்கோங்க அருமையான வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த வயசுலேருந்தே கர்த்தர் கணம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க கர்த்தர் கணம் பண்ணக்கூடியவர்களாக அவர்களை வளருங்க அத்தனை உங்களுடைய எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை வைத்து ஒரு அளிலே சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா சத்தமாக சொல்லாமா ஜேபிப்போம் பிதாவே உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இந்த கேட்ட வார்த்தைகளின்படியாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க வசனம் சொல்லுது நீர் சொன்னீர் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கணவீனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் நீர் வாக்கு கொடுத்து எங்களை எச்சரித்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் ஒருவேளை உம்மை கனவீனப்படுத்தக்கூடிய செயல்களையோ உம்மை கனவீனப்படுத்தக்கூடிய காரியங்களையோ நாங்கள் ஈடுபட்டிருப்போமானால் கர்த்தர் ஒரு விஷயாக எங்களை மன்னித்து ஒரு விஷயாக எங்களை மன்னித்து ஆண்டவரே ஹலே லூயா எங்களை நடத்தும்படி ஆயிச்சு பிக்கிறோம் ஆஸ்ரோதிக்கும்படி ஆய்ச்சு மீதமுள்ள எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்மை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் 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 மூன்று தடவை கரங்களை உயிர் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா